அதுக்கும் கொஞ்ச நாள் பேசணும் பாத்தீங்களா, சித்தி முக்தின்னு சொல்லி பேசணும் பாத்தீங்களா, அதே கான்செப்ட் தான். இப்போ இது வந்து நீங்க சொல்றதெல்லாம் வந்து மாற்றுறது மனோசக்தி இது எல்லாமே வந்து சித்திகளோட சேர்ந்து நம்ம மனோசக்திகளோட சேர்ந்து மனோசக்திகள் கூட புற செயல்வாது. நீங்க வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தரை இதை செய்ய இதை செய்ய உனக்கு சம்பளத்தை பே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க வந்து ஒரு பேமெண்ட் கொடுத்து ஒருத்தர் வேலை வாங்குறதும் ஒன்று தான். அது நீங்கள் மனோசக்தியில் வந்து அவரை செய்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்து உங்கள் மனோசக்தியை பயன்படுத்தி அவர் உங்களுக்கு வேண்டிய வேலையை செய்ய வைக்கிறதும் ஒன்று தான். இது எல்லாமே புறவையல் தான், புறச்செயல் அது. இது அதாவது இது தப்பு ரைட்டுங்கிற கேள்வி வராது. அதாவது நீ அவர் கர்மப்படி நியாயமாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் யாரையுமே வஞ்சகம் பண்ணாதபடி நீங்கள் வந்து நல்லது செய்யணும்னு நினச்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதை நீங்கள் வஞ்சிக்கணுங்கிற நோக்கம் மட்டும் இல்லாமல் இருந்தோம்னா அது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா அதுக்கும் நாம சொல்ற லிபரேஷனுக்கு சம்பந்தம் இல்ல, அது புரியுது எனக்கும் புரியுது. அது வந்து இது வந்து வந்து மற்றவங்களுக்காக தான். ஆமா, அவங்க ஒரு மாடு வச்சிருக்காங்க, அவங்க ஒருத்தர் வந்து ஒரு குழந்தை உடம்பு சரியில்ல, அப்பா உடம்பு சரியில்ல, யாருக்கும் உடம்பு சரியில்ல, நாங்க வந்து ஒருத்தர் பிரபஞ்ச சக்திக்கு இரவான வழி போட்டு நல்லது பண்றோம். அது தக்காளி என்ன அது, அது வந்து நித்தியம் வச்சா முக்தி தர நமக்கு தெரியுது. உலகம் தான் கேட்குதுங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து நமக்கு நாலேஜ் இருந்துக்கலாம் இல்லாம இருக்கலாம், அதெல்லாம் நடக்கலாம். வந்து என்ன காதிக்கிறாங்க வந்து அது ஒரு ஒழுங்குமுறையில செயல்படுது. எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. அது வந்து அந்த நம்ம செயலை ஒட்டித்தான் அந்த உலகத்தினுடைய அம்சங்கள்லாம் வந்துருக்கு. ஆனா நீங்க அகத்துல வந்து உங்களுக்கு ஒரு உணர்வு வருது பாத்தீங்களா, நமக்கு விரும்பினது நடந்ததுன்னா ஒரு மகிழ்ச்சி வருது, விரும்பாத நடந்தா துக்கம் வருது. அது உங்க கண்ட்ரோல்ல கிடையாது பாத்தீங்களா, உங்களுக்கு இப்படி வரவே கூடாதுன்னு சொல்லி நினைக்க வேண்டியது இல்லை. இப்போ நமக்கு வந்து மனசுல துக்கம் வந்தாலும் கூட மனசு வந்து ஏன் துக்கம் வருது, துக்கம் இல்லாம அமைதியா எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது உங்களை கேட்டுட்டு வர்றது இல்லை பாத்தீங்களா, உங்களுக்கு மனசுல வரக்கூடிய துக்கம் சந்தோஷங்களை உங்களை கேட்டுட்டு வர்றது இல்லை. இப்போ மனசுல என்ன இயக்கம் வந்தாலும் சரி, அது நெகட்டிவ் இயக்கமா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா எங்கனாலும் சரி, உங்களுக்கு விரும்பின மாதிரி மனசு எங்கனாலும் சரி, விருப்பம் இல்லாத நிலையில மனசு எங்கனாலும் சரி, அதை நம்ம வந்து சரி பண்ணணுங்கிற கடமை நமக்கு கிடையவே கிடையாது. ஆனா அந்த கடமையை நம்ம சேர்த்து எடுத்துறோம். உலகத்துக்கு நம்ம வேண்டிய இது கடமைகள்லாம் பண்ற மாதிரி மனசை சரி பண்ற கடமையும் நம்ம கையில எடுத்துறோம். அந்த கடமை தான் நம்ம கைவிடும். மனசை சரி பண்ற கடமை மட்டும் நம்ம கைவிடுத்தா போதும். உலகத்துல நீங்க எப்படி எப்படி வாழணும், மனசை சரி பண்ற கடமை, ஆமா அதை மட்டும் விட்டுறோம். புறச்செயல்களுக்கு நீங்க நம்ம என்ன பண்ணாலும் செய்யலாம். அதை நீங்க அது நம்ம இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நீங்க புறச்செயல தான் ஈடுபட்டு இருக்கீங்க. புறச்செயல் எல்லாருமே புறச்செயல தான் இருக்கிறோம். புறச்செயல்லங்கும் போது எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள் உட்பட்டு ஒரு நியாயமான முறையில் தர்மமான முறையில் தான் எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னும் தொடர்ந்து பண்ணலாம், அதில் எந்த மாற்றமும் பண்ணணுங்கிற அவசியம். நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். அதில் எந்த மாற்றமும் பண்ணணுங்கிற அவசியம் எந்த அது என்ன ஒன்றும் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் மனோசக்தியை கூட பயன்படுத்தி நீங்கள் அதுக்கு பயன்படுத்திக்கிடலாம். அது மனோசக்தியை பயன்படுத்தினாலும் கூட அது புறச்செயல் தான். நீங்கள் உங்கள் மனோசக்தியை கூட பயன்படுத்தி என்ன ஒன்றாலும் பண்ணலாம். அது என்ன, நீங்க தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு செயல்படுங்க, அவ்வளவுதான். அந்த உங்களுக்கு நியாயத்தை மீறி நீங்க வலிந்து ஒரு இதை பண்ணணும்னு சொல்லி சொன்னா, இப்ப ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு உங்களுக்கு மனோசக்தி இருக்குன்னு சொன்னா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு வந்து சண்டை போட்டுருக்காங்க, ஒருத்தருக்கு சார்பா இருந்து இன்னொருத்தனை நீங்க இது பண்றதுக்கு உங்க மனோசக்தியை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா, அப்ப அது ஒருத்தருக்கு சார்ந்து இன்னொரு நீங்க ஒரு அடியாள் வேலை பாக்குற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாதபடி ஒரு நியாயமான முறையில உங்களுக்கு எந்த இதுவும் உங்களுக்கு நல்லதா ஒருத்தன் வந்து ஒரு நோயில குணப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, உங்க முடிஞ்சதா நீங்க சிலவும் பிரார்த்தனை பண்றாங்க, உங்களுக்கு சக்தி இருந்தா நீங்க குணப்படுத்திக்கலாம். அந்த அதை நீங்க பண்ணலாம். மனசுல உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் வருது. ஆமா, மனசுல வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து அது குழப்பமே வந்தாலும் சரி, அதை நீங்க சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மனசுல என்ன வந்தாலும் அதுக்கு உங்க எல்கைக்கு உட்பட்டது இல்லை. அதனால அது உங்களுக்கு எளிய உட்படாத ஒரு நிலையா எடுத்துக்கணும். மனசை மட்டும் நம்ம சரி பண்றோம்னு சொல்லி சொன்னா, சில நேரங்களில் நம்ம மனசை சரி பண்ணா நம்ம கண்ட்ரோலுக்குள்ள நம்ம மனசை நம்ம சொன்ன அப்படி கேட்ட மாதிரி தெரியும். அப்படி கேட்ட மாதிரி தெரியறதா நம்மளை ஏமாத்துறதுன்னு இருக்கும். கொஞ்ச நேரம் கேட்கற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் நம்மளை ஏமாத்திரும், அப்புறம் அது நம்ம மேல நம்மளை டாமினேட் பண்ணி.